இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்வாஷ்டகத்தில் ஒரு வரி வரும், தர்ஷனம் பில்வ விருக்ஷஸ்ய ஸ்பர்ஷனம் பாபநாசனம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பில்வத்தை போய் தரிசனம் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். ஸ்பர்ஷனம், அந்த பில்வத்தை கையில் எடுத்து அதை மனசில் உட்காந்து தியானம் பண்ணி சுவாமிகிட்ட போட்டோம்னா சர்வ பாப நாசனம் ஆகிடுமா, அதோடைய ஸ்பர்ஷமே அவ்வளோ விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்றைய தினத்தில் பில்வாஷ்டகத்தை படித்து அல்லது யாருக்கெல்லாம் எனக்கு எல்லா காரியங்களும் தடையாகிறது சார், தடைகள் போகணும் சார், நல்லது நடக்கணும் சார், பெரு பகவானுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பில்வத்தை எடுத்து பூஜை பண்ணும். அடுத்தது வன்னி. நான் இன்றைக்கி கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன், வன்னி மரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. வன்னி இலை, பில்வம், வன்னி இலை, இந்த ரெண்டும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து எவர் ஒருவர் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறாலோ அவளுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்குது. எப்போ சார் பண்ணுறது? வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை, இல்லைன்னா வியாழக்கிழமை இதை செய்து கொள்வது அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், நம்மளுடைய சர்வ பாபம் போகும். தடைபெற்ற மங்கள காரியங்கள் நடைபெறும். தடைபெற்ற மங்கள காரியம், கல்யாணம், புத்திரபாகியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறும். ஆக காசி பில்வம், ராஜ பில்வம், இந்த பில்வத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுன்னு பில்வாஷ்டகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆக பில்வம், வன்னி ரெண்டையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவோம். பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அனுபவபூர்வமாக கோயிலில் இருக்கும்பொழுது இதை பண்ணியிருக்கோம். நிச்சயம் நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு, அது நிறைய பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப விசேஷமான பலன்கள் சார். எத்தனை வாரம் சார் செய்வது? 11 வாரம் எடுத்து பண்ணி பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே விடமாட்டில், ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது பில்வம் பன்னியும் சேர்த்து அர்ச்சிப்பது பூஜிப்பதுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் ரொம்ப பிரத்யேகமான விஷயங்கள் பார்த்தோம். இதே போன்று நம்ம பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் வந்து ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜி யாரெல்லாம் பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும்னு நினச்சிருக்கவர்களுக்கு அற்புதமாக அவர்கள் எடுத்து செய்து கொடுக்குறார்கள். அது மாதிரி வேத பண்டிதர்கள், எங்கள் வீட்டில் புராதான பிரகாரம் நான் வந்து ஹோமங்கள் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிருக்கோம், வேத பண்டிதர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் நம்ம வந்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார், வீட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது, இதை வந்து வேத பண்டிதர்கள்ட்ட நான் கேட்கணுன்னா அவங்கக்கிட்ட கான் கால் போட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு இருக்கும், சிவ வரம் வகுப்பு இருக்குது, இதிலெல்லாம் பங்கேற்கணும்னு நினைக்கிறோம். 739-739-4829, 735-84-0942 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஸ்வர், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.